ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணிய நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்களை தேதி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களாக இங்கே நான் வழங்கப் போகிறேன் இதில் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அந்தந்த தேதிகளுக்கான பலன்கள் நான் கொடுக்கும்போது விரிவாக சொல்லி தான் நான் தரப்போகிறேன் ஏற்கனவே போன்ற மாதம் போன மாதங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதே போல் தான் இந்த மாதமும் முழு விளக்கத்தோடு நான் தரப்போகிறேன் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் இதில் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி மட்டுமல்லாது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது வரக்கூடிய எண்களின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் வேலை செய்கிறதுனால உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கான பலன்களையும் பார்த்து பயன்பெறுங்கள் சனி கிரகத்தின் ஆதிக்கம் பெற்ற எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் மற்றும் கும்பம் மகர ராசியை சேர்ந்தவர்களும் இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்களை பார்த்து பயன்பெறலாம் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய மாதமாகவே அமையப்போகுது ஒரு பக்கம் இந்த லாக்டவுன் காலத்தில் பேண்டமிக் சுச்சுவேஷனில் எதுவுமே நல்லா நடக்கலையே நடக்கலையே அப்படிங்கக்கூடிய குழப்பத்தோடு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய மனநிலை தான் உங்களுக்கு உருவாகி இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வீரநடை போட்டு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் வந்து வெற்றி தரக்கூடிய ஒரு மாதமாகவே இது இருக்க போகுதுன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தின் துவக்கமே ராகுவின் ஆதிக்கத்தில் துவங்குது இந்த நான்காம் எண் அப்படிங்கிறது எட்டில் பாதி நான்கு சனிக்கு வந்து நல்லது செய்வார் சனி கிரகத்தின் ஆதிக்கம் பெற்ற உங்களுடைய தேதிகளுக்கு நல்லது செய்வார் கெடுதல் எதுவும் பண்ணிட மாட்டார் ஆனால் ஒரு நல்ல நேரம் இருக்கும் பொழுது நல்ல காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நம்ம முயற்சிகள் செய்யணும் அப்படி செய்யும் பொழுது தான் நமக்கு வந்து வெற்றிங்கிறது கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் வரும்பொழுது அமைதியாக இருந்துட்டு அதன் பிறகு நமக்கு நல்லது நடக்கலையே நம்ம குறைப்பட்டு கொள்ளக்கூடாது இப்போ இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய புது முயற்சிகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது அது மட்டுமல்ல பண வரவுக்குரிய நாளாகவும் அது அமையுது ஐந்தாம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவுக்கான ஒரு நல்ல நாளாக அமையுது அந்த நாட்களில் உங்களுக்கு வரவேண்டிய வேண்டிய நிலுவைத் தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு ஒரு நல்ல சூழ்நிலைங்கிறது இயல்பாகவே உருவாகும் ஆனால் நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் அதாவது இப்போ ஒரு கை உங்களுக்கு கைக்கு வந்து சேரலை ஒரு நிலுவைத் தொகை பாக்கியா நிற்குதுன்னா அது உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க அது செய்யாமல் தானாக வந்துடும் சொல்லக்கூடாது அது நீங்கள் செய்யும்பொழுது அதற்குரிய பதில் அதற்குரிய தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாகவே வரும் ஆதாயமாகவே உங்களுக்கு வரும் இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதி அப்படிங்கிறது உங்களுடைய பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அது அமையுது இதில் அந்த பத்தாம் தேதி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரயாணப்பட்டு உங்களுடைய வேலைகளை முடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நீங்கள் உருவாக்கி கொள்ளும் பொழுது பிரயாணங்களால் ஆதாயம் அப்படிங்கிறது உருவாகும் எட்டு பதினொன்று பதிமூன்று இந்த மூன்று தேதிகளையும் எந்தவித புது முயற்சிகளும் செய்யாமல் தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களாக மட்டும்தான் நீங்கள் அதை கடைபிடிக்கணும் இந்த தேதிகளில் உங்களுடைய தெய்வ வழிபாட்டின் மூலமாக பிரார்த்தனை பலம் கூடி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அம்சங்கிறது உருவாகும் அதனால் இந்த தேதிகளில் பெரிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு தியானம் போன்ற விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு மன தெளிவு மட்டுமல்ல உங்களுடைய பிரார்த்தனைக்கும் வெற்றியை தரும் மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி இந்த பத்தொன்பதாம் தேதிங்கிறது புது முயற்சிக்குரிய ஒரு காலமாகவே அமையுதுன்னு சொல்லலாம் இந்த தேதியில் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான முயற்சிகளை எடுங்க நிச்சயம் அது கை கொடுக்கும் நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி பிரயாணங்களால் அனுகூலமான ஒரு காலம்ங்கிறது மறுபடியும் உருவாகுது ஒரு சொந்தக்காரர்களை நேரில் சென்று சந்திப்பது அல்லது ஒரு உங்களுடைய சொந்த ஊருக்கு நீங்கள் சென்று வருவது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு ஏதேனும் ஒரு தொகையோ நீங்கள் மறந்தே போயிருந்தாலும் சரி அது ஒரு பொருளாதார வரவு வரவை உருவாக்கி தந்துடும் அந்த பிரயாணங்கிறது நான்காவது வாரத்தில் இருபத்தி மூன்றுங்கிறது வந்து உங்களுக்கு முயற்சிகளுக்கான ஒரு நல்ல நாளாக அது அமைது புதிய முயற்சிகளை எதுன்னு தோக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த தேதியில் நீங்கள் துவக்கி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வெற்றியை தரும் முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக வருது அந்த தேதியில் உங்களுடைய தெய்வ வழிபாடோ அல்லது ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வருவதோ அப்படி போகவே முடியல உங்களுடைய மாவட்டங்களில் வந்து ஆலயங்கள் திறக்கப்படலை அப்படின்னா வீட்டிலேயே ஒரு தூய்மையாக தயாரிக்கப்பட்ட நல்லெண்ணெயின் மூலமாக விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் இந்த மாதத்தில் குடும்ப பெண்கள் பெரிய அளவுக்கு செலவுகள் எதுவும் செய்திட வேண்டாம் உங்களுடைய கையிருப்புகளை அப்படியே வைத்துக்கொண்டு சிறு சேமிப்பை எந்த வகையிலையும் கரைத்து கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் வரக்கூடிய மாதங்கள் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உபயோகப்படும் இந்த மாத மாதத்துலேயே உங்களுக்கு வந்து பணம் வருவாய் உயர்வதற்கான காலமாகவும் இது இருக்கிறதுனால ஒரு பக்கம் நிறைய பணம் வரும் தான் வரும் பொழுது நமக்கு செலவு பண்ணணுங்கிற எண்ணங்களும் அதிகமாக வரும் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தி கொண்டு உங்களுக்கு செலவுகளை வந்து யோசித்து யோசித்து நீங்கள் பண்ணணும் ஒரு முறைக்கு பத்து முறை யோசித்து அதன் பிறகு செலவு செய்ய வேண்டும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் தேவையில்லை வரக்கூடிய க இந்த ஆண்டிற்கான பாடத்திட்டங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினாலே போதும் ஒரு அயற்சின்னு சொல்லுவோம் இவ்வளோ நாள் என்னடா ஒரு வருஷமும் இதே மாதிரி ஆன்லைனாக போயிட்டுருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சோர்வை மட்டும் நீங்கள் நீக்கி கொள்ள வேண்டும் ஏன்னா நிச்சயம் வந்து இந்த நிலை மாறும் அப்படி மாறும் பொழுது இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கவனத்தோடு படிக்கிறீங்களோ அது அப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் இன்னொரு ஒரு நிறுவனத்தில் சேருவதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு வெற்றியே தரும் இந்த மாத கடைசிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் செய்து வச்சுருங்க வரக்கூடிய மாதங்களில் அது பலிக்கும் இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதத்தோடைய ரெண்டாவது பகுதியில் முயற்சி பண்ண ஆரம்பிங்க அடுத்த மாதத்தில் உங்களுக்கு கால் ஃபார் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஜாபும் கிடச்சி உங்களுடைய நிலை உயரும் சம்பளமும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அது உருவாக்கி தரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் போன மாதத்தோடைய ஒரு நிலையை வைத்து நீங்கள் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலான்னு முடிவு எடுத்துருந்தீங்கன்னா அது இப்போ எதுவும் செய்திடாதீங்க அமைதியாக இருக்கக்கூடிய நிலையை அப்படியே கன்னியூ பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழைய குழப்பங்கள் நீங்கி பழைய தடைகள் நீங்கி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கும் பொருளாதார அபிவிருத்திகள் உருவாகும் வரக்கூடிய மாதங்களில் நிச்சயம் வந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்வதற்கான ஒரு நல்ல ஒரு பொருளாதார ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கவே செய்யும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதாக எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம் அமைதியாக இருக்கக்கூடிய நிலையை மெயின்டைன் மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதும் அதுவே உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உருவாக்கி தந்துடும் இப்போது நீங்கள் பார்த்தது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டு எண் மற்றும் ராசியின் அம்சப்படி இருக்கக்கூடிய பலன்களாக இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் உங்களுடைய பெயர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்மந்தப்படும் அந்த எண் அடிப்படையிலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களாக இருக்கிறதுனாலேயே இலவசமாக பிரத்யேகமாக நான் உங்களுக்கு பொது பலன்களாக வழங்குறதா இருக்கேன் இந்த பொது பலன்களில் உங்களுடைய பெயர் பற்றிய குறிப்புகள் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் எழுத்துக்கள் எண்கள் பற்றிய குறிப்புகள் வந்து உங்களுக்கு விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டியின் பற்றிய விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுக்கான பதில் முடிந்தவரை மூன்று நாட்களுக்குள் நான் அனுப்பி வைப்பேன் எனக்கு அடுத்தடுத்து நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து மூன்று நாட்களுக்குள் உங்களுக்கான பதிலை பொது பலன்களாக அனுப்பி வைப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி